அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்வின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நீங்கள் இந்த வருஷம் எதை செஞ்சாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2022 என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயமும், அண்ட் பாபா வங்கா அப்படின்னு இன்னொருத்தவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2022 என்னெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்ட்ரோல் ரிவர்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம டாபிக்கில் போகலாம். ஸோ இந்த நாஸ்ட்ராடமஸ் அண்ட் பாபாவங்கா இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 முன்னாடியே வந்து நாஸ்ட்ராடமஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்களை வந்து கம்மிங் இயர் அப்கமிங் இயர்ஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு ஒரு புக்கில். ஸோ இவர் வந்து நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண ஒருத்தர், அண்ட் பாபாவங்கவும் அப்படி தான். இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நடக்க போகிறத வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கவங்க தான். ஸோ இந்த ரெண்டு பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைனாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த நாஸ்ட்ராடமஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து 500 முன்னாடியே வந்து நிறைய விஷயங்களை வந்து எப்படி எழுதினாரேனே புரியாமல் எழுதி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து டீப்பாக வந்து எழுதி வச்சிருப்பாரு. இவர் வந்து எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்மளாக தான் வந்து கண்டுபிடிச்சி இன்னைக்கு வேர்ல்டு வந்து இது நடக்கிறத வச்சு நம்மளாக வந்து ரிலேட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு இவர் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு புரிய அதை மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. ஸோ நாஸ்ட்ராடமஸ் வந்து சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து குளோபல் வார்மிங் எப்படியும் அதிகமாக வந்து 2022 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவர் எக்ஸாக்டாக யூஸ் பண்ண வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலில் இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அது ஏன் எழுதினார்னா, அந்தளவுக்கு வந்து 2022 வந்து குளோபல் வார்மிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. டெஃபினெட்லி இது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கூட நிறைய வந்து கண்ட்ரீஸில் வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சது, நிறைய ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தது. அண்ட் நம்மளுமே வந்து கரண்ட் வேர்ல்டு வந்து அதிகமான குளோபல் வார்மிங் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டாக தான் இருக்கப்படுது. ஸோ அதனால் இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 95% வந்து ப்ராபபிலிட்டி சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் விஷயம் இவர் சொல்லியிருக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டிராய்ட்ஸ் வந்து நம்மளுடைய வேர்ல்டை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விண்கல்லாம் வந்து நம்மளுடைய வேர்ல்டை வந்து 2022 வந்து தாக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நாசாவுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சயின்ஸில் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா, 2022 எந்த ஒரு ஆஸ்டிராய்டுமே நம்மளை வேர்ல்டில் வந்து தாக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி இவர் வந்து சொன்னது உண்மையாக ஆகாதா அப்படின்னா, டெஃபினட்டாக இது வந்து உண்மையாகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பிகாஸ் இவர் சொல்கிறது எல்லாமே அந்தந்த வருஷம் நடக்காமல் கொஞ்சம் முன்னாடியோ இல்லை கொஞ்சம் பின்னாடியோ தான் நடக்குது. ஒரு 2-3 முன்னாடி இல்லை 2-3 அப்புறமா தான் நடக்குது. ஸோ அப்படி பார்த்தா 2025 இவர் சொன்ன அந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் பெரிய பெரிய கண்ட்ரிஸை வந்து தாக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் பாவர்ட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழ்மையை நோக்கி தான் வந்து எல்லா மக்களுமே இருப்பாங்க. ஏன்னா 2022 வந்து அதிகமாக வந்து விலைகள் வந்து நார்மலாக வந்து வெஜிடேபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் நார்மலாகவே வந்து விலைகள் வந்து அநியாயத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லா மக்களாலையும் வந்து அதை வாங்க முடியாது. அப்படி வாங்க முடியலனா எல்லாரும் வந்து பாவர்ட்டியில் தான் இருக்கணும், ஏழ்மையை நோக்கி தான் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து இவர் சொல்லியிருக்கிறது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நடந்தது. ஆப்வியஸாக வந்து டொமேட்டோஸோடைய இதெல்லாம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் சொல்கிறது மேபி 2022 நடந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இவர் வந்து சொன்னது வந்து 2022 வந்து நடக்கலனாலும் அடுத்து 2-3 வருஷத்துக்குள்ளே டெஃபினட்டாக வந்து நடக்கும். ஏன்னா இப்போயே வந்து கோவிட் இதால் வந்து
எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாவர்ட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் இல்லை நெக்ஸ்ட் வருஷமே வந்து நடக்க சான்சஸ் இருக்குது, சாரி 2022 இந்த வருஷமே நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் வேர்ல்டே வந்து ஏஐயாக மாறிடும், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாக வந்து மிஷின்ஸு ரோபோட்ஸாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹியூமன்ஸை வந்து ரோபோட்ஸ் அண்ட் மிஷின்ஸ் தான் வந்து ஓவர் டேக் பண்ணும், அவங்க தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த காலத்தில் 500 இயர்ஸ்க்கு முன்னாடியே இது எப்படி சொன்னார் அப்படின்றது தான் தெரியல. பிகாஸ் அப்போ வந்து இருந்த இதில் வந்து சூழலில் குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒன்று வந்து இல்லவே இல்லை. அங்கே வந்து அப்போ 500 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து வரவே இல்லை. ஸோ அப்பயே வந்து இவர் வந்து இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஏஐ ரோபோட்ஸ் மிஷின்ஸ்லாம் கூட வந்து அப்போ வந்து இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போதே இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. பட் இவர் வந்து இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாஸ்ட்ராடனமஸ் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது 2022க்கு இது டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இந்த பாபா வங்கா அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளைண்ட் பர்சன் தான் இவங்க. ஆனாலுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து சுனாமி அண்ட் எர்த் குவாக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணது இது நடந்தப்பயே வந்து நிறைய வந்து இவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாஸ்ட்ராடனமஸ் வந்து சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் கூட இவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸையும் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து சொன்னது எல்லாமே வந்து அதுக்கப்புறமே வந்து இது இப்படி ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட் பண்ணும்போது இவங்க சொன்னதில் 95% வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 2-3 வருஷத்துக்கு அப்புறமோ வந்து நடந்திருக்கு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இயர்லேருந்து. ஸோ அதனால தான் இவங்களுடைய இதெல்லாம் வந்து இப்போ வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா பாபா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுனாமி டெஃபினட்டாக 2022 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது எக்கச்சக்கமாக வந்து 2022 வந்து ஃப்ளட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து ரெயின் தான் வந்து இன்னுமே வந்து இருக்குது. ஸோ இவங்க சொல்கிறது மேபி நடக்க சான்சஸ் அதிகம். அண்ட் சயின்ஸ்லேயும் இதை தான் சொல்லப்படுது, 2022 வந்து அதிகமாக ஃப்ளட்ஸ் அண்ட் மழை வந்து இருக்கும், சுனாமியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அடுத்த விஷயமே இவங்க சொல்கிறது எர்த் குவாக் டெஃபினட்டாக வந்து வேர்ல்டில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. அண்ட் எர்த் குவாக் வந்து வந்து நார்மலாக வந்து மேக்னிடியூடில் இருக்காமல் ஒரு 8-9 அந்த மாதிரி மேக்னிடியூடில் 5 வந்து இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபீரியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைபீரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு புதுசாக ஒரு வைரஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இவங்க சொன்ன அப்போ இவங்க இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண வச்சப்போ இந்த வைரஸ் அது இதுலாம் வந்து இந்த மாதிரி கோவிட்லாம் இல்லவே இல்லை, நார்மலாக வந்து வைரஸ்லாம் இருந்ததே கண்டு இந்த அளவுக்கு லாக்டவுனில் வந்து போகிற அளவுக்கு வைரஸ்லாம் இல்லவே இல்லை. ஆனால் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணது எப்படி அப்படின்றது தான் புரியல. ஆனால் இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கக்கூடியது சைபீரியாவில் வந்து ஒரு புதுசாக வைரஸ் க்ரியேட் ஆகும் அண்ட் அது வந்து வேர்ல்டில் இன்னொரு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் கூட நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸில் போர் வந்து இந்த வருஷம் வந்து டெஃபினட்டாக நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது மேபி இந்த வருஷமே இல்லை நெக்ஸ்ட் 2-3 வருஷத்துக்குள்ளே இது வந்து நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்றுகிரகவாசிகள் வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து இந்த வருஷம் தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பாபா வாங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ப முடியாது, ஆப்வியஸாக அவங்க எப்படி வந்து தாக்குறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி கேட்குற மாதிரி இருந்தாலும், இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நடக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா இவங்க சொன்னது வந்து நிறையவே வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் என்னெல்லாம் நடக்குது என்னெல்லாம் நடக்கலை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். அண்ட் ஹாப்பி நியூ இயர், இந்த வருஷம் எதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லதாகவே இருக்கட்டும், நல்லதே நயங்கள் நல்லதே நடக்கட்டும். ஸோ இவங்க சொன்னதில் எது வந்து நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஆல்ட்டு கூட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை.